அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கீதாக்கா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, காலையில இருந்து என்னோட கால ரொட்டீனா பார்க்கலாம். நைட்டு வந்து கவர்ல சாணி எடுத்து வச்சுட்டாங்க, அதனால ஈஸியா எடுத்தோம்னு தெரிக்கிறாங்க. ஆமா, காலையில இருந்தா சாணி எல்லாம் எல்லாத்தையும் அள்ளிடுவாங்க ராட்டி தட்டுக்குன்னு. அதனால நைட்டே சேஃப்டியா எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. பால் கொண்டு வந்து வீட்டுக்கு வீட்டு கொடுப்பாங்க. இங்கே பக்கத்து வீடு தான். ஜில்லு உழைப்பாளி காலையே உழைச்சிட்டு வருவாருங்க. சைக்கிள்ல போயிட்டோம்னா அங்க அம்பு கடைக்குள்ள போனோம். மாரியா தான் எப்போதும் கோலம் போடுவாங்க. முச்சாச்சி கோலம். Thank you.
செடிக்காக சாக்கு போட்டு மறைச்சி வச்சிருக்காங்க. நல்லா முளைக்கு தான் ஆடு கடிச்சது. தோனி தோனி என்ன வேணும்? இப்போ ரெண்டு ஆட்டையும் கழட்டி முன்னாடி கட்டி விட்டுருவோம். அப்புறம் ஆடை அவுத்துடும் போது வெளியில் கட்டி விடுறது. ஏன்னா இப்போ வந்து இங்கே சைட்லாம் வந்து கழி விடணும். கிட்டு சீரியெல்லாம் எப்படி கிழிச்சிருச்சு பாருங்கள். கிடாரி இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் ஜோடி இருந்ததுனால கிடாரி இங்கே வா. இன்றைக்கி அடுப்புக்கு சா ஏன்னா டெய்லி இப்போலாம் வந்து சாயந்தரமும் நைட்டும் அடுப்பு அடுப்பை தேய்க்கிறதுனால சீக்கிரமாகவே வந்து அடுப்பு அந்த எண்ணெய் பசையால் ஆயிடுது. அதனால இன்றைக்கி அம்மா அடுப்பு மொழுகிறாங்க. வெள்ளை டப்பால இருக்கு பாருங்க. இது கடையில் இருந்த பாக்கெட் 200 கிராம். சம்பா கோதுமை ரவை. இது நாங்கள் அப்பாவுக்கு அப்போ செஞ்சு கொடுத்துருக்கோம். அப்புறம் ரொம்ப நாளாக டச்சே இல்லை. யாரும் அழகாக சாப்பிட்றது இல்லை. கஞ்சி வச்சு கொடுப்போம் அப்பாவுக்கு. கஞ்சி வச்சு கொடுப்போம், உப்புமாவும் செஞ்சு கொடுப்போம். அப்படி காய வச்சாச்சு உப்புமாவுக்கு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சத்தி வெங்காயம் போட்டுக்கலாம். பொன்னரமா இப்ப வதங்கிருச்சு. இப்ப நம்ம வந்து தண்ணியை ஊத்திக்கலாம். கோதுமை வந்து இதுல இது வந்து காப்படி. இதுல ஒரு காப்படி இருந்து இந்த அளவு இருக்கு. அதனால இதுல நான் 4 காப்படி தண்ணி ஊத்திக்கிறேன். 1, 2, 3, 4. ஏன்னா வந்து ரவைக்கு வந்து சரிக்கு சரி வைப்போம். ஒரு டம்ளர் ரவைனா 2 டம்ளர் ரவை தண்ணி ஊற்றுவோம். அதே வந்து கோதுமை ரவைக்கு 1:3 அப்படி வைக்கணும். அதனால தான் 1 காப்பிடிக்கு நான் 4 காப்பிடி தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இது சோறு மாதிரி நல்லா வேகும், சாதம் மாதிரி. அதனால தான் நான் 4 காப்பிடி தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ மூடி வச்சலாம். தண்ணி கொதிக்கட்டும். கோதுமையை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு.
நான் ரவையை போட்டுக்கணும். வறுக்க வேண்டியதெல்லாம் இல்லை. இந்த மது ரவை உப்புமாவை தான் வறுக்கணும், ரவையை தான் வறுக்கணும், இதை வறுக்க வேண்டியது இல்லை. இது நல்லா வாசனையாக இருக்கும், சுகர் உள்ளவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே முக்கால்வாசி இது வீட்டிலலாம் பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வரமலா போட்டால் என்ன, தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு. தண்ணி வந்து சுண்டிடுச்சு நல்லா. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்பவும் கொல கொலன்னு இல்லாமல் ரொம்பவும் குழஞ்சி போயிடலாமல் இப்படினா நல்லாயிருக்கும். இதுக்கு சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உப்புமா இப்போ ரெடி ஆயிடுச்சு, இப்போ இறக்கிக்கலாம். கால வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் 100 நாள் வேலைக்கு போகிறேன். சிதாதா மாஸ்க் எல்லாம் கையில் வச்சுருக்காங்க. உப்புமா செஞ்சு காலியாகவே ஆயிடுச்சு. இப்போ எங்கள் பெரியப்பா சாப்பிட்டு இருக்காங்க, இங்கிட்டு தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான். பெரியப்பா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு உப்புமா, அருமை கிழமை. உப்புமாவும் தேங்காய் சட்னியும் இவங்க தாங்க அப்படி வந்து லேட்டாக வர்றது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு லேட்டாக வராங்க. உனக்கு வீடியோலே சொல்லிட்டேன் போ. ஹாய் சொல்லு. எல்லாம் வந்து இப்படி தான் 100 நாள் வேலை செய்வாங்க. இந்த வயலில் வந்து இதுதான் வந்து கொடுக்காப்புளி மரம். இந்த மரம் வந்து வயல்லலாம் வந்து பெருசாக நிறையா இருக்கும். இந்த காய் வந்து அதிகம் சில கொடுக்காப்புளி மரம் சாப்பிடும்போது அடைக்கும், தொண்டையை அடைக்கும், சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி தவட்டு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காய் வந்து நல்லாயிருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி புங்க மரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்காப்புளி மரமும் நிறையா இருக்குது, நல்லா பெருசாகவும் இருக்குது. இதில் கொடுக்காப்புளி மரமும் புங்க மரமும் சேர்ந்து இருக்குது, எல்லாமே காய் இருக்குது. நாங்கள் வந்து இன்றைக்கி 100 நாள் வேலைக்கு வந்திருக்கோம். அதனால தான் இந்த வயலுக்கெலாம் நான் வர்றேன். நான் முத முத நான் இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கிறேன். எதுக்குனே எனக்கு அவ்வளோக்கா வீடியோ எடுக்க தெரியாது. ஒன்றே ஒன்று மட்டும் கூடிய சும்மா காட்டுறதுக்கு. இந்த கொடுக்காப்புளி இது நல்லா ருசியாக இருக்குது, இனிப்பாகவும் இருக்குது. இதுதான் வந்து நொச்சி இலை. இது வந்து சளிக்கு தலை பாரம் இந்த மாதிரி காய்ச்சலாக இருக்கும்போது இதை வந்து இந்த நொச்சி இலை தலை குச்சி தலை இது ரெண்டையும் வேக போட்டு தான் குளிக்க வைப்பாங்க. அதில் வேதும் பிடிப்பாங்க. இது வந்து நொச்சி இலை, இது வந்து ரொம்ப நல்லது. இதை பறித்து நம்ம இதை பறித்தாவே போதும், அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அதை நம்ம வாசனையை வந்து நோந்து பார்த்தோம், அப்படி வாடையை பிடிச்சோம் அப்படின்னா சளி முறியும்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த நொச்சி இலை. எல்லாமே வந்து நாங்கள் 100 நாள் வேலைக்கு வந்திருக்கோம். எல்லாமே இங்கே தான் வந்து 100 நாள் வேலை நாங்கள் வந்து செய்ய போகிறோம். ஆ
அவ்வளோதான் காலை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நானும் தேங்காய் சட்னி உப்புமா சாப்பிட போகிறேன். சக்கரை தொட்டு சாப்பிட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உப்புமா இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சுகருக்கெலாம் ரொம்ப நல்லது. எல்லாருமே எடுத்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ எதோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.